ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரிட்ஜு கிளீனிங் தான் பார்க்க போகிறோம். ஓவரைஸ் அதை ஓவர் கூலிங் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரிட்ஜு வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஐஸு பிடிச்சிட்டு ஓவர் ஆகிடும். இதுக்கு ஒரு நல்ல மெத்தடு தான் சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜை வந்து எப்போவுமே நார்மலாக கம்மியாக வச்சுக்கோங்க, அதிகமாக வைக்காதீங்க. ஆணுக்கு பக்கத்தில் இருக்கும்ல அந்த இதுலேயே வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் உங்களுக்கு ஐஸு அதிகமாக கூலிங் ஆகாமல் இருக்கும், ஐஸும் பிடிக்காது. இந்த மாதிரி இருக்கணும்னா எப்போதுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐஸு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க, அந்த கூலிங்கை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு டிப்பு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஐஸே பிடிக்காது. இந்த டோர் வந்து நீங்கள் நல்லா மூடிடணும், கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் மூடிடணும். நம்ம அவசரமாக எடுத்துகிட்டு டக்கு டக்குன்னு மூடாமல் நம்ம விட்டோம்னா ஐஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிட்டு ஃபுல்லாயிரும். முதல்ல ஒரு காட்டன் துணியில் வந்து நல்லா தொடச்சிக்கோங்க. ஐஸ் இல்லாமல் இருக்கும்போது நல்லா தொடச்சிக்கோங்க. முதல்ல ஐஸ் இருந்துச்சுன்னா நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு டேபிள் சால்ட் உப்பு இருக்குல்ல, தூள் உப்போ இல்லை கல் உப்போ போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த காட்டன் துணியிலே என்ன பண்ணுங்கள், நம்ம ஏற்கனவே சும்மா தொடச்சிட்டோம் நல்லா, இப்போ வந்து நல்லா சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கோங்க. கரண்ட்டை ஆஃப் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் செய்யணும். இப்போ வந்து இந்த உப்பு தண்ணியை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தொடச்சி விடணும். இதை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும், நீங்கள் அந்த ஐஸ் பிடிக்கிற இடம் எல்லாத்துலேயும் நீங்கள் தொடச்சி விட்டுட்டு நீங்கள் பொருட்களை நீங்கள் வைக்கும்போது ஒரு ஐஸ் கூட பிடிக்காது. அழகாக எடுக்கலாம், பொருட்களை வச்சு அழகாக எடுக்கலாம். ஆல்ரெடி இதே மாதிரி ஐஸ் அதிகமாக பிடிச்சதுக்கு எப்படி அந்த ஐஸை ரிமூவ் பண்ணலான்னு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அதிகமாக ஐஸ் இருக்கும்போது அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு வீடியோ இருக்கோ அதை பார்த்துட்டு அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த உப்பு தண்ணீரை வச்சு துடைக்கிறத வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா, வாரத்தில் ரெண்டு நாள் வந்து அடிக்கடி நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரிட்ஜ் வந்து ஐஸே பிடிக்காது, நல்லா சூப்பராக இதே மாதிரி இருக்கும் எப்போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனுக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.